ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆந்திராவின் தலைநகரை அமராவதியிலிருந்து விசாகப்பட்டினத்திற்கு மாற்றும் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் முயற்சிக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் கடந்த 2014 இரண்டாக பிரிக்கப்பட்ட போது 10 மட்டுமே ஹைதராபாத் பொது தலைநகராக இருக்கும் என அறிவிக்கப்பட்டது. 2014 முதல் 2019 முதலமைச்சராக இருந்த தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அமராவதியை தலைநகராக அறிவித்து அதற்கான நிலங்களும் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. ஆனால் 2019 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் ஆனார். சந்திரபாபு நாயுடுவுக்கு நெருக்கமானவர்களுக்கு அதிகம் நிலம் அமராவதிக்கு அருகே இருப்பதால் அங்கு தலைநகரை மாற்றுவதற்கு ஜெகன்மோகன் ரெட்டி உடன்படவில்லை என்று கூறப்படுகிறது. அமராவதியில் சட்டப்பேரவை, கர்னூல் நகரில் நீதிமன்றங்கள், விசாகப்பட்டினத்தில் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட நிர்வாக அலுவலகங்களை கொண்டு செல்ல அவர் திட்டமிட்டு வருகிறார். மக்கள் வந்து விஜயவாடா பார்க்குறாங்க. எது என்னன்னா அது வந்து சென்டர் பாயிண்ட். ஏபிக்கு இந்த இங்கே குப்பம்லேருந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்த பக்கம் ஸ்ரீகாக்குளம் இருக்குது, விஜயநகரம் ஸ்ரீகாக்குளம் இருக்குது, அந்த இடத்துக்கு போனால் சென்டர் பாயிண்ட் வந்தது. விசாகப்பட்டினம்னா கேபிட்டலு, நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப லெங்க் ஆகும். ஸோ நிறைய பேர் இங்கே தான் எதிர்பார்க்குறாங்க. புவியியல் அடிப்படையில் ஆந்திராவின் மையப்பகுதியில் அமராவதி இருப்பதால் இங்கேயே தலைநகரம் தொடர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். கடற்கரையோரம் விசாகப்பட்டினம் உள்ளதால் அது தலைநகருக்கு ஏற்ற இடம் என மற்றொரு தரப்பினர் தெரிவிக்கிறார்கள். இதுவரை யாரும் டிசைடாக இது சொல்லலை. அப்படின்னா எது கேப்டன் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வந்தப்போ ஒரு கேப்டன் சொல்கிறாங்க, இன்னொரு கவர்மெண்ட் வந்து இன்னொரு கேப்டன் சொல்கிறாங்க. இதே கன்ஃபியூஷன்லேயே கம்ப்ளீட்டாக இருக்குது. இதனால் இன்வெஸ்டர்ஸ் யாரும் வரமாட்டேன்றாங்க. இன்வெஸ்டர் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்பு எதுவும் கமைய மாட்டேன் இந்த ஊரில். இதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வைசாக் தான் வேணும். வைசாக்லன்னா பீச் இருக்கும், சிட்டி ரொம்ப சென்னைக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹைதராபாத் ஈக்குவலாக இருக்கும். அமராவதி ஒன்றது காடு, அந்த காட்டுக்குள்ளே எத்தனை வருஷம் எத்தனை பில்டிங் கட்டினாலும் டெவலப் ஆகாது. அதுதான் மெயின், வைசாக் தான் மெயின். மூணு சிட்டி டெவலப்மெண்ட்டு பெஸ்ட்டு. ஜெகன்மோகன் ரெட்டி, அமராவதி சந்திரபாபு நாயுடு. அவர் சொந்த லேண்டு இருக்கிறதுக்காக தான் அவர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஜாதிகார் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் அந்த ஊரே எங்களுக்கு வேணும் வேணும்னு சொல்கிறாங்க. அந்த அமராவதி வேணும்னு யாரும் சொல்கிறதே கிடையாது. குப்பத்துக்காரன் வைஜாக்கில் போய் ஒரு ஆஃபீஸரே எடுத்துனா கூட ஒரு ஃபைல் எடுத்துன்னு குப்பத்தில் இருந்து கிளம்பி வைஜாக்கில் போய் திங்கக்கிழமை கிளம்புனா புதனக்கிழமை போய் அங்கே சேர்ந்து புதனக்கிழமை ஒரு அவர் வேலை பார்த்துன்னு திருப்பி வந்தால் ஜெர்னி டேன்னு ஒரு நாள் லீவ். அத்தோடு ஒரு கலெக்டரே வைஜாக் போய் வரணும்னா ஒரு வாரமாகவும் 1 மீட்டிங்க்கு. தலைநகர் விவகாரத்தில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சரியான முடிவுகளையே எடுத்து வருவதாக அமைச்சர் ரோஜா விளக்கம் அளிக்கிறார். இப்போ வந்து உங்களுக்கு சிவராமகிருஷ்ண கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க நான் பொலிட்டிக்கல் டீம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து ஸ்டேட் ஃபுல்லாக போயிட்டு எங்கெங்கே கேபிட்டல் வைக்கிறதுக்கு எந்த இடம் சூட்டபிள்னு சொல்லி அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணது அசம்பிளியில் வச்சு டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு புல்டோஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் இருக்கும் மங்களகிரியில், இங்கே தான் இருக்கும் விஜயவாடா குண்டூர் நடுவில்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்கும். அங்கே போனோம்னா ஒரு ரோடு வசதி இல்லை, ஒரு தண்ணி வசதி இல்லை, யாருக்காவது ஏதாவது நடந்தால் ஆள் அந்த பக்கமே வரமாட்டாங்க. நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ வைசாக் வந்து ஒரு டெவலப்டு டிஸ்ட்ரிக், அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ண தேவையில்லை. அமராவதியோ விசாகப்பட்டினமோ அனைத்தும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். எனினும் தலைநகர் பிரச்சினை தேர்தலில் எதிரொலிக்காது என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அமராவதியோ விசாகப்பட்டினமோ ஹைதராபாத்துக்கு இணையாக எங்களுக்கு ஒரு தலைநகர் வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த ஆந்திர மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.